ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல் சேனல். நான் உங்கள் அன்பன் அக்பர். இந்த வீடியோவை பார்த்ததும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இளையராஜாவை வீழ்த்திய ஏ.ஆர் ரஹ்மான் என்ற தலைப்பில் சில சுவாரஸ்யமான செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1976 இளையராஜா முதன் முதல்ல அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இசையமைச்சார். அதில் வந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்து பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி மிகச்சிறந்த இசையமைப்பாளராக ஆனார். அதோடு தொடர்ந்து மிக வேகமாக நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைச்சார் இளையராஜா. இளையராஜாவினுடைய பாடல்களை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவர் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர், இசைஞானின்னு பட்டம் வாங்கினவர், நிறைய அற்புதமான பாடல்களை, தலையசைக்கும் பாடல்களை கொடுத்தவர், எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி எல்லா கிளாசிக்கல் பாடல்கள், மெல்லிசை பாடல்கள் எல்லாத்தையும் கொடுத்து புகழ் பெற்றவர். அவரை கிட்டத்தட்ட 15 வருடங்கள் அசைக்கவே முடியவில்லை என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அந்த அளவுக்கு எந்த இசையமைப்பாளர்களும் போட்டியாக வரவில்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் இளையராஜா ரொம்பவும் பிஸியாக இருந்தார். அதனால் சில முக்கியமான இயக்குநர்களையும் சில முக்கியமான பிரபலங்களையும் முக்கியமான பேனர்களையும் அவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிய நேரிட்டது. அதாவது முதலில் கே பாக்கியராஜ் தனது இன்று போய் நாளை வா திரைப்படத்தின் மூலம் இளையராஜாவை இசையமைக்க செய்தார். அதன் பிறகு தொடர்ந்து அவர் படங்களில் முழுவதும் இளையராஜாவை போட்டார். நல்ல பாடல்களும் வந்தது. ஆனால் அவர் காலதாமதம் செய்த காரணத்தினால் அவர் எங்கள் சின்னராசா படத்திற்கு இசையமைக்க முன்வரவில்லை. இதனால் சங்கர் கணேசை இசையமைக்க செய்தார். அடுத்து பாக்கியராஜே இது நம்மளோட திரைப்படத்துக்கு அவரே இசையமைத்து கொண்டார். இசையமைத்து கொண்டு சில கிட்பாடல்களை கொடுத்தார். அடுத்து கே பாரதிராஜா. பாரதிராஜாவும் இளையராஜாவும் நெருங்கிய நண்பர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், பழைய காலத்து நண்பர்கள். ஆனால் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாரதிராஜா தனது கொடி பறக்குது திரைப்படத்திற்கு அம்சலேக்காவையும், சத்யராஜ் நடித்த வேதம்புதிது திரைப்படத்திற்கு தேவேந்திரனையும் இசையமைக்க செய்து இளையராஜாவை விட்டு பிரிந்து விட்டார். சில காலம் கழித்து என்னுயிர் தோழன் என்ற திரைப்படத்தின் மூலம் திரும்பவும் இணைந்து கொண்டனர். அடுத்து ஏவிஎம் பட நிறுவனம். ஏவிஎம் பட நிறுவனத்தில் முரட்டுக்காலை திரைப்படத்திலிருந்து இளையராஜாவை பயன்படுத்தி பல சூப்பர் ஹிட் படங்களை பாடல்களையும் கொடுத்து வந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் என்ன கருத்து வேறுபாடு என்பது தெரியவில்லை. சங்கர் குரு திரைப்படத்தில் இளையராஜாவை நீக்கிவிட்டு சந்திரபோஸை இசையமைக்க செய்தார்கள். அதிலிருந்து தொடர்ந்து அவர்கள் எடுத்த சூப்பர் ஹிட் படங்களான மனிதன், பாட்டி சொல்லி தட்டாதே, ராஜா சின்ன ராஜா, மாநகர காவல் போன்ற படங்களுக்கு சந்திரபோஸையை தொடர்ந்து இசையமைக்க செய்து இளையராஜாவை பிரிந்து விட்டார்கள். அடுத்து வைரமுத்து. கவிஞர் வைரமுத்துவும் இளையராஜாவும் சிநேகிதமாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஒன்று. அதாவது முதல் மரியாதை திரைப்படத்தில் பூங்காற்று திரும்புமா என்ற பாடலை எழுதும் பொழுது அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்று வரை அவர்கள் பிரிந்துதான் இருக்கின்றார்கள். அடுத்து கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் தனது நெற்றிக்கண் திரைப்படத்தின் மூலம் இளையராஜாவை பயன்படுத்தி அதிலிருந்து தொடர்ந்து அவருடைய படங்கள் முழுவதற்கும் இளையராஜாவையே பயன்படுத்தி வந்தார். அவர்களுக்கும் மெட்டுக்கள் போடுகின்ற காரணத்தினாலும் காலதாமத்தினாலும் சில மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது. அடுத்துக்கே மணிரத்னம். மணிரத்னம் பகல் நிலவு, அதாவது அவருடைய முதல் படம், அந்த படத்தில் இளையராஜாவையே இசையமைப்பாளராக போட்டார். தொடர்ந்து அவருடைய சூப்பர் ஹிட் படங்கள் முழுவதும் இளையராஜாவை இசையமைத்து அருமையான பாடல்களை கொடுத்து வந்தார். அவர்களுக்கும் மெட்டுக்கள் பிரச்சனை காரணமாக மனக்கசப்பு ஏற்பட்டுவிட்டது. இந்த காலகட்டத்தில் தான் பாலச்சந்தரும் மணிரத்னம் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு புதிய இசையமைப்பாளரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இளையராஜாவிடம் உதவியாளராகவும் கீபோர்டு வாசித்து கொண்டிருந்த ஏ.ஆர் ரஹ்மானை பிடித்து அவரிடம் சில மெட்டுக்களை கேட்டு வாங்கினார்கள். அற்புதமான மெட்டுக்களை ஏ.ஆர் ரஹ்மான் போட்டு கொடுத்ததால் அவர்கள் பிடித்து போய்விட்டது. அந்த நேரத்தில் தான் 1992 வெளிவந்த ரோஜா திரைப்படத்தின் மூலம் ஏ.ஆர் ரஹ்மானை இசையமைப்பாளராக போட்டார்கள் பாலச்சந்தரும் மணிரத்னமும். இந்த ரோஜா படத்தினுடைய பாடல்கள் மிகவும் சூப்பர் ஹிட்டாகி அமைந்த காரணத்தினால் அந்த பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இசையமைப்பாளர், அதாவது உலகம் முழுவதும் பிரபலமாகிவிட்டார் ஏ.ஆர். ரஹ்மான். அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல், அதாவது சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை என்ற படத்தை பாடியதற்காக மின்மினிக்கு தேசிய விருதும், இவர் இசையமைத்ததற்காக ஏ.ஆர். ரஹ்மானுக்கு மிக குறைந்த வயதில் தேசிய விருதும் கிடைத்த இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரஹ்மான் ஆகிவிட்டார். அப்படியே தொடர்ந்து பல படங்களுக்கு இசையமைத்து வந்தார். அந்த நேரத்தில் தான் இயக்குனர் சங்கர் தமிழ் திரை உலகத்தில்
1982 காலங்களில் ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் உள்ளே நுழைந்தார். ஜென்டில்மேன் திரைப்படத்திற்கு ஏ.ஆர் ரஹ்மான இசையமைப்பாளரை போட்டால் அற்புதமான பாடல்கள் அதில் வந்தது. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ என்ற பாடல், சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலே, என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், உசிலம்பட்டி பெண்குட்டி, முத்து பேச்சு, இப்படி பல அற்புதமான பாடல்கள் போட்டதனால் பாடலுக்காகவே அந்த ஜென்டில்மன் திரைப்படம் வசூலை வாரி அள்ளி குவித்தது. அத்துடன் தொடர்ந்து தனது திரைப்படத்தை, அதாவது காதலன் திரைப்படத்திற்கு ஜீன்ஸ் திரைப்படம், இந்தியன் திரைப்படம், முதல்வன் திரைப்படம், இப்படி தொடர்ந்து ஏ.ஆர். ரஹ்மானையை பயன்படுத்தி படங்கள், சூப்பர் ஹிட் படங்களையும் சூப்பர் ஹிட் பாடல்களையும் கொடுத்தார் ஏ.ஆர். ரஹ்மான். அதில் ஜீன்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா என்ற பாடல், ஹைர ஹைர ஹைரப்பா பாடல், அடுத்து காதலன் திரைப்படத்தில் முக்காலா முக்காப்பாலா பாடல், இந்தியன் திரைப்படத்தில் பச்சை கிளிகள் தோளோடு, மாயா மச்சீந்திரா, டெடிபோல் மணிபோல், சிரிப்பொலி ஓலா போன்ற பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆகியது. அடுத்து முதல்வன் திரைப்படத்திலும் நல்ல சூப்பர் ஹிட் பாடல்கள்லாம் வந்தன. அடுத்து அலைபாதிய திரைப்படத்திலும் நல்ல அருமையான பாடல்கள் வந்தன. இப்படியே தொடர்ந்து அவர் சூப்பர் ஹிட் ஆகி நம்பர் ஒன் இடத்திற்கு வந்து, இந்த கட்டத்தில் தான் இளையராஜாவை அவர் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்து நம்பர் ஒன் இடத்திற்கு வந்து அதிகமான சம்பளங்களை வாங்கி பிரம்மாண்ட பாடங்கள் முழுவதற்கும் அதாவது ஏ.ஆர். ரஹ்மானை இசையமைத்து வந்தார். இந்த நேரத்தில் கே. பாரதிராஜாவும் இளையராஜாவிடமிருந்து பிரிந்து கிழக்கு சீம்பிகளை திரைப்படத்தில் கிராமத்து மண்வாசல் உள்ள பாடல்களை ஏ.ஆர். ரஹ்மானிடம் வாங்கி சூப்பர் ஹிட் ஆகி படமும் நன்றாக சூப்பர் ஹிட் ஆக ஓடியது. அடுத்து பாலச்சந்திரம் தொடர்ந்து தூயிட் திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மானையை பயன்படுத்தினார். அடுத்து சங்கரம் அப்படியே பயன்படுத்தினார். சிவாஜி திரைப்படத்துக்கு ஏவிஎம் நிறுவனமும் ஏ.ஆர். ரஹ்மானையை போட்டு பிரம்மாண்டமாக எடுத்தது. அடுத்து கே.எஸ். ரவிக்குமார் பிரம்மாண்டமான படங்களை உருவாக்கும் டைரக்டர், அவரும் இளையராஜாவை சுத்தமாக பயன்படுத்தவே இல்லை. தனது முத்து, படையப்பா, தெனாலி, வரலாறு போன்ற திரைப்படங்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மானை போட்டு பிரபலப்படுத்தினார். இப்படியே பல படங்களுக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைத்து நம்பர் ஒன் இடத்தை தக்க வைத்து விட்டார். இளையராஜா வந்து இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார். இளையராஜாவையும் சாதாராக மதிக்க முடியாது. அவரும் மிக திறம்பட 15-16 வருடங்கள் 1976 1992 வரைக்கும் அசைக்க முடியாத இடத்தில் இருந்தவரை ஏ.ஆர். ரஹ்மான் அசைத்து விட்டார். அப்படியே ஏ.ஆர். ரஹ்மான் முன்னேறி கொண்டு வந்து இப்பொழுது வரைக்கும் நம்பர் ஒன் இடத்திலே இருக்கிறார். என்ன நேயர்களே, இந்த கண்டென்ட் இத்துடன் முடிவு வருகிறது. அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். உங்கள் அன்பன் அக்பர்.